ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது ஸ்ரீ சத்யசாய் ஆனந்தவாணியின் தமிழ் நிகழ்ச்சிகளில் வரும் சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு தொடர். முதற்கண் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பகவான் பாபாவை சத்குருவாக போற்றி பாடும் பஜனை பாடலை இன்றைய சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பில் கற்றுக்கொள்வோம். வாருங்கள். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற பஜன் சீதல சரணம் கோமல சரணம் அப்படிங்கிற குரு பஜன். சீதல சரணம் கோமல சரணம் மஞ்சுள சரணம் மம குரு சரணம். இந்த பஜனோட வரிகள் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். சீதல சரணம் கோமல சரணம் மஞ்சுள சரணம் மம குரு சரணம் மிருதுல சரணம் அனுக்ரஹ சரணம் சத்குரு சரணம் சதா ஸ்மராமி பிரேம தாதா சாயி குரு நாதா பாவன சரணம் சதா பஜாமி. இந்த பஜனோட ஸ்ருதி என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த பஜன் ஜென்ஸ் ஈ அல்லது த்ரீ பஞ்சமம் அப்படிங்கிற ஸ்ருதியில் பாடலாம். மகிலாஸ் டி ஷார்ப் அல்லது சிக்ஸ் அண்ட் ஹாஃப் மத்தியமம் அப்படிங்கிற ஸ்ருதியில் பாடலாம். அவங்கவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்ருதியில் பாடலாம். இந்த பஜனோட டியூன் என்ன நம்ம இப்போ கேட்கலாம். சீதல சரணம் கோமல சரணம் மஞ்சுள சரணம் மம குரு சரணம். சீதல சரணம் கோமல சரணம் மஞ்சுள சரணம் மம குரு சரணம். சீதல சரணம் கோமல சரணம் மஞ்சுள சரணம் மம குரு சரணம். சீதல சரணம் கோமல சரணம் மஞ்சுள சரணம் மம குரு சரணம். மிருதுல சரணம் அனுக்ரஹ சரணம் மிருதுல சரணம் அனுக்ரஹ சரணம் சரணம் அனுக்ரஹ சரணம் மிருதுல சரணம் அனுக்ரஹ சரணம் சத்குரு சரணம் சதா ஸ்மராமி சத்குரு சரணம் சதா ஸ்மராமி சத்குரு சரணம் சதா ஸ்மராமி சத்குரு சரணம் சதா ஸ்மராமி பிரேமதாதா சாய் குருநாத பிரேமதாத சாய் குருநாத
குருநாதா பிரேமதாதா சாய் குருநாதா பிரேமதாதா சாய் குருநாதா பாவன சரணம் சதா பஜாமி பாவனச்சரணம் சதா பஜாமி பாவனச்சரணம் சதா பஜாமி பாவனச்சரணம் சதா பஜாமி சீதலச்சரணம் கோமலச்சரணம் மஞ்சுளச்சரணம் மம குருச்சரணம். இந்த பஜன் எந்த ராகத்தில் அமைஞ்சிருக்கு? இந்த பஜன் கல்யாணி அப்படிங்கிற ராகத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ராகத்துக்கு யமன் அப்படின்னும் இந்துஸ்தானி சங்கீதத்தில் சொல்லுவாங்க. இந்த ராகத்தில் நிறைய பஜன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு, பிரபு ராமச்சந்திர கேதூதா ஹனுமந்தா ஆஞ்சநேயா பாண்டுரங்க விட்டலே ஹரிநாராயண ஹரிநாராயண கோவிந்தா கோட்டி பிரணாம் சதகோட்டி பிரணாம் அந்தர்ஜோத் ஜலாவோ சாயி. இந்த பஜனில் என்ன ஸ்வரங்கள் வருதுன்னு இப்போ பார்க்கலாம். சீதலச்சரணம் கோமலச்சரணம் மஞ்சுளச்சரணம் மம குருச்சரணம் நேரே கரே நேசானே நேரே கரே நேசானே நே நே ரே ரே கரே கம பாரே ரே கரே நே ரே சா நேரே கரே நே சனே நேரே கரே நே சனே நே நே ரே ரே கரே கம பாரே ரே கரே நே ரே சா மிருதுல சரணம் அனுகிரக சரணம் பாபக பாபமா மதனிதமாபக பாபக பாபமா மதனிதமாபக சத்குரு சரணம் சதா ஸ்மராமி நினே ரே ரே கரே கம பாரே ரே கரே நே ரே சா நினே ரே ரே கரே கம பாரே ரே கரே நே ரே சா பிரேமதாதா சாயி குருநாதா பாக பாபமா மதனிதமாபக பாக பாபமா மதனிதமாபக பிரேமதாதா சாயி குருநாதா சகம பாபமா மதனிதமாபக சகம பாபமா மதனிதமாபக
पावन चरणं सदा भजामि ने ने रे रे ग ग रे ग म प रे रे ग रे ने रे सा ने ने रे रे ग ग रे ग म प रे ग रे ने रे सा पावन चरणं सदा भजामि मदनिद मदपमरे निरगमामगरे सा मदनिद मदपमरे निरगमामगरे सा। இந்த பஜனோட அர்த்தம் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த பஜனோட முதல் வரி சீதள சரணம் கோமள சரணம். சீதள சரணம்னா சீதளம்னா கூல் அப்படின்னு அர்த்தம். அதாவது மிக குளிர்ச்சியான, அதாவது அப்பர் சுவாமி வந்து சுவாமியோட சரணம், அதாவது என்னன்னாக்கா இறைவனிடம் சரணம் அடைவதை எப்படி சொல்லியிருக்காருன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அதாவது என்னென்னா, இப்போ வந்து சுவாமியோட சரணங்கிறது பாதம் இல்லையா, அந்த பாதத்தை சரணடைந்தால், அதை சரணமாக அடைந்தால், புகலிடமாக அடைந்தால் அது எப்படி இருக்கும்னாக்கா, இந்த உலகத் துன்பமாகிய இந்த வெம்மையிலிருந்து நம்மை காப்பாற்றும். காப்பாற்றுறது மட்டும் இல்லை, நமக்கு சாந்தியை கொடுக்கும். அதுதான் குளிர்ச்சி அப்படிங்கிறது. அந்த குளிர்ச்சி தான் இங்கே சொல்லியிருக்கு. அதான் மாசில் வீணையும்னா, நல்ல ஒரு குற்றமில்லாத வீணையுடைய சத்தம், அதாவது வீணை வாசிக்கிறப்போ மனசுக்குள்ளே எந்த விதமான ஒரு சந்தோஷம் வருதோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மாசில் வீணையும். மாலை மதியமும், அதாவது ஈவினிங்கில் வந்து அந்த நிலா வந்து உதிக்கிறப்போ அது வந்து எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும், தென்றல் காற்று வந்து மெதுவாக வீசும்போது ரொம்ப சாஃப்டாக குளிர்ச்சியாக வீசும் அந்த மாதிரி இருக்கும். வீங்கி இளவேனிலும், இந்த ஸ்ப்ரிங் டைம் இருக்கு இல்லையா, இளவேனில் காலம்னா ஸ்ப்ரிங்கு வசந்த காலம். ஸோ அந்த வசந்த காலம் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா. மூசு வண்டு அறை பொய்கை, ஒரு பொய்கையில் வந்து வண்டு எப்போ இருக்கும், வண்டு நிறைய எப்போ இருக்கும், தாமரப்பூவை தேடி தான் வரும் வண்டு. தாமரப்பூ வந்து எந்த நீர்நிலையில் இருக்கிறதோ அந்த இடம் குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா தாமரைப்பூவே குளிர்ச்சி நிறைந்தது, அந்த இடமே குளிர்ச்சியாக இருக்கும். மூசு வண்டு அறை பொய்கையும் போன்றதே, அதாவது வண்டுகள் மொய்க்கும் அந்த குளம் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறதோ அந்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்குமா. அதாவது நம்மளுடைய தாபம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய அந்த துன்பத்தினால் நமக்கு ஏற்படும் வெம்மையை இந்த மாதிரி குளிர்ச்சியை கொடுத்து இறைவனுடைய சரணம் போக்குகிறது. நம்ம சுவாமியோட சரணம், அதாவது கால் பாதம், அது போக்குகிறது. அதாவது சுவாமியோட சரணத்தை புகலிடமாக அடைந்தால் உங்களுக்கு எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை மட்டும் இல்லாமல் சாந்தியும் கிடைக்கும். அடுத்தது கோமள சரணம். கோமளம் அப்படின்னாக்கா ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெண்டர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அடுத்தது மஞ்சுள சரணம். மஞ்சுள அப்படின்னாக்கா ரொம்ப அழகான மிருதுவான பாதங்கள். இந்த அழகான பாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ஞாபகம் வருது, சுவாமி வந்து தன்னுடைய கால் நகங்களை கூட கொஞ்சம் கூட இல்லாமல் நீட்டி கொண்டிராமல் அதை வந்து ஒட்ட வந்து அதை எடுத்திருப்பார். அது கால் பார்க்குறப்பவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நகங்களை வந்து ஒட்ட வெட்டி அது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவார் சுவாமி காலை. அதனால் சுவாமி நடக்கும்போது கூட மேலேந்து பார்க்கும்போது சுவாமியோட கால் அப்படி கோல்டு மாதிரி இருக்கும், பொன் வண்ணமாக இருக்கும். அது கீழேந்து பார்க்கும்போது சிவந்த தாமரை மலர் போல் ரொம்ப அழகாக இருக்கும்.
நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. இப்போ நீங்கள் எது சொன்னீங்கல்ல, சுவாமி வந்து தன்னுடைய பாதத்தில் கால் நகங்களெல்லாம் ட்ரிம் பண்ணி வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அது எதுக்குன்னு நான் யோசித்து பார்த்தாக்கா, பக்தர்கள் வந்து அவருடைய பாத நமஸ்காரம், பகவானுடைய பாத நமஸ்காரம் எடுத்துக்கும் பொழுது தன்னுடைய கால் விரல்களில் இருக்கிற நகங்கள் பக்தர்களை கீறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரு பெரிய ஒரு அக்கறை எடுத்து பகவான் வந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நினைக்க தோன்றுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, மம குரு சரணம். இப்போ ஏற்பட்ட சரணம், அதாவது இவ்வளவு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி சரணம், இது யாருடைய சரணம், யாரோட பாதங்கள்? என்னுடைய குரு, என்னோட சுவாமியோட பாதங்கள். மம குரு சரணம், நம்ம சுவாமியோட பாதங்கள். இது குருனா நம்ம நிறைய தரம் அதுக்கான விளக்கங்கள் பார்த்துருப்போம். கு பிளஸ் ரு, இருளை நீக்குபவர். அஜ்ஞானம் அப்படிங்கிற ஒரு இருளை நீக்கி நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் குரு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வரி பார்த்தீங்கன்னாக்கா, மிருதுள சரணம் அனுகிரக சரணம். மிருதுளம் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட், டெண்டர் அப்படிங்கிற அர்த்தம். சுவாமியோட பாதத்தை நம்ம வந்து பாத நமஸ்காரம் எடுக்கும்போது தொடும்போது அது ரோஜாப்பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும். அது எல்லாருமே நம்ம அனுபவிச்சிருப்போம். அடுத்தது அனுகிரக சரணம். அனுகிரக சரணம், அனுகிரக சரணம்னா இப்பேற்பட்ட சரணத்தை நாம் சரணடைந்தால். இப்போ சரணம் சரணம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சரணம்ங்கிறது பாதங்கள், சரணம்ங்கிறது புகலிடம். இப்பேற்பட்ட பாதங்களை நாம் புகழ் அடைந்தால், புகலிடமாக அடைந்தால் நமக்கு அந்த பாதங்கள் என்ன செய்கிறதுன்னா அருள் செய்கிறது. அனுகிரகம்ங்கிறது அருள். நம்ம வந்து என்னெல்லாம் வந்து கேட்குறோமோ, நமக்கு எது வேண்டுமோ அத்தனையையும் அந்த பாதங்கள், சுவாமியுடைய இந்த பாதங்கள் அனுகிரகம் செய்கிறது. அடுத்த வரி, சத்குரு சரணம் சதா ஸ்மராமி. இப்படிப்பட்ட சத்குருவோட சரணங்களை, பாதாரவிந்தங்களை நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், பூஜிக்கணும், ஸ்மரணையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வரியோட அர்த்தம். அடுத்த வரி, பிரேமதாத்தா சாய் குருநாத்தா. சுவாமி வந்து பிரேமையின் உறைவிடம், நமக்கு எல்லாருக்கும் பிரேமையை அள்ளி 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 கொடுத்துருக்கார். ஸோ அதுதான் வந்து இந்த வரி சொல்கிறது. அடுத்த வரி பார்த்தோம்னா, பாவன சரணம் சதா பஜாமி. இப்போ பாவனம்னா பியூர், தூய்மையான அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதில் வந்து என்னென்னா, பகவானோட பாதம் வந்து தூய்மையானது, ஏன்னா அது பகவானோட பாதங்கள். இன்னொன்று வந்து என்னென்னாக்கா, யார் வந்து அதை அண்டுகிறோமோ, அதை புகலிடமாக யார் அடைகிறார்களோ அவர்களையும் பாவனமாக ஆக்குகிறது, அவர்களையும் தூய்மையாக ஆக்குகிறது. அதுதான் அர்த்தம் வருது இதில். சதா பஜாமி, இப்போ சதா பஜாமின்னாக்கா இப்பேற்பட்ட சரணங்களை, இப்பேற்பட்ட பாதங்களை நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த பஜனில் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பகவானுடைய பாதங்களை பற்றி தான் இந்த பஜன் முழுக்கவே இருக்குது. இந்த பாத பூஜை அல்லது பாத வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாரத தேசத்தில் ரொம்ப தொன்று தொட்டு நடந்து வர்ற ஒரு விஷயம். அதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ராமர் வந்து 14 வருடங்கள் வனவாசம் இருந்த பொழுது பரதன் வந்து அவருடைய பாதுகைகளை அயோத்தியா நகருக்கு கொண்டு வந்து அந்த சிம்மஹாசனத்தில் ராமருடைய பாதுகைகளை வச்சு 14 வருடங்கள் அரசாட்சி புரிஞ்சதாக நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். ஸோ பாதுகைகளுக்கு வந்து அத்தனை ஒரு ஏற்றம் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கூறப்பட்டிருக்கு. பரதன் பாதுகா பட்டாபிஷேகம் வந்து செஞ்சதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. 1997-98 இந்த பாதுகா பிரதிஷ்டா பூஜா வந்து பிரசாந்தலத்தை பண்ணும்போது சுவாமி என்ன சொன்னார்னா, நிஜமான பாத பூஜைங்கிறது வந்து அந்த பாதங்களுக்கு பூஜை பண்ணுறது கிடையாது. எப்பொழுது நாம் நம் குரு எந்த வழி செல்கிறாரோ அந்த வழியே செல்கிறோமோ அதுதான் நிஜ பாத பூஜைன்னு சொல்லி சுவாமி சொல்லியிருக்கார். இந்த பஜன் முழுக்க நம்ம வந்து பாதங்கள் பற்றி பார்த்தோம். பாதுகா பிரதிஷ்டா, ராமருடைய பாதுகைகளை பரதன் எப்படி 14 வருடங்கள் அயோத்தியாவில் வச்சு பூஜை பண்ணி அரசாட்சி பண்ணினாரோ அதே மாதிரி இப்போது இந்த வியாழக்கிழமை வந்து சுந்தரம் வளாகத்தில் சாய் சுந்தரேஸ்வரர் சந்நிதி இருக்கிற இடத்துல பகவானுடைய திருப்பாதங்கள் பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு. பக்தர்கள் எல்லாரும் வந்து அவசியம் தரிசித்து கொள்ளலாம். பிரசாந்தி நிலையம்ல இந்த பஜன் எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு இப்போ கேட்கலாம். சீதள சரணம் கோமள சரணம் மஞ்சுள சரணம் மம குரு சரணம்
நேயர்களே, இன்றைய சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு இத்துடன் நிறைவடைகின்றது. இந்நிகழ்ச்சியினை பற்றிய உங்களுடைய கருத்துகளையும் ஆலோசனைகளையும் listener@sssmediacenter.org என்ற மின்னஞ்சலுக்கு அல்லது 9393258258. மீண்டும் சொல்கிறோம், 9393258258 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு அன்னாளைய பஜனை பாடலுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான சாய்ராம்.